ஒரு லிட்டர் தண்ணியோட விலை நமக்கு 10 ரூபாயிலிருந்து கிடைக்குது. அதே 25 லிட்டர் கேன் வாட்டர் நமக்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரையும் கிடைக்குது. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்மளில் எத்தனை பேருக்கு மறை நீர், அதாவது விர்ச்சுவல் வாட்டர் பற்றி தெரியும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மறைநீர் என்பது ஒரு தண்ணீர் பொருளாதாரம். எப்படி ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை பண மதிப்பீடு வச்சு மதிப்பிடுறாங்களோ, அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நீர் வளத்தை வச்சு மதிப்பிடுறது தான் இந்த மறைநீர் தத்துவம். இதை கண்டுபிடிச்சவர் ஜான் ஆண்டலி ஆலன் அப்படிங்கிறவர். இவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர். இவர் இதுக்காக என்விரான்மெண்டல் நோபல் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்கோம் விருதை 2008 பெற்றிருக்காரு. ஆலனோட மறைநீர் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்திக்கு 16 லட்சம் லிட்டர் மறைநீர் தேவை அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு நாடு ஒரு டன் கோதுமையை எப்போ உற்பத்தி பண்ணுதோ அப்போ அந்த நாட்டோட நீர்வளத்திலிருந்து 16 லட்சம் லிட்டர் தண்ணி சேமிக்கப்படுது. இந்த மறைநீர் தத்துவத்தை முழுசாக புரிஞ்சு செயல்படுத்துறதில் பிரதான நாடு பார்த்திங்கன்னா சீனா. சீனாவோட முக்கியமான உணவு வந்து பன்றி இறைச்சி. 1 கிலோ பன்றி இறைச்சி உற்பத்திக்கு 6000 லிட்டர் மறைநீர் தேவை. ஆனால் சீனாவில் பெரும்பகுதி பன்றி இறைச்சி வந்து இறக்குமதி தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, சீனா தான் பாப்புலேஷனில் நம்பர் 1. அங்கே வந்து எல்லாருமே பன்றிகறி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பன்றிகறி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நீர் தேவை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நீரை சேமிக்கிறதுக்காக வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தான் முட்டையை வந்து 2nd largest ப்ரொடக்ஷன். நம்ம இந்தியாவுக்குள்ளே மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு இருக்குது, நாமக்கல் 2nd இருக்கும். 3 முட்டைக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து இந்த 3 முட்டைகளை வந்து நம்ம இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு தண்ணியை வந்து 200 லிட்டர் தண்ணி நம்ம சேமிக்கலாம். ஸோ இது ஒரு சைடு இருந்தாலுமே நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியே வேணாம், இது எதுவுமே வேணாம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்ல வரல. நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் தான் வந்து நமக்கு பல பேருக்கு வேலைவாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்துது. வேலைவாய்ப்புகள் பல பேர் இன்னும் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸை நம்பி தான் இருந்துகிட்ருக்காங்க. பட் நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த பெரும் முதலாளிகள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீருக்கு வந்து அவங்க வேறு ஏதாவது கூட வந்து பண்ணிக்கலாம். அவங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணாமல், இல்லைனா வந்து ஒரு லேக் வாட்டரு ரிவர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து வந்து சீ வாட்டர் அவங்க வந்து தாராளமாக டீசாலினேஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களால கண்டிப்பாக முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்ம வந்து இந்த ரஸ்ட் க்ளீன் பண்ணலாம், டயர் க்ளீன் பண்ணலாம், அதை பல பேர் குடிக்கலாம் கூட செய்கிறாங்க. அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து 1 லிட்ரு தயாரிக்கிறதுக்கு 3 ரூபா தான் செலவாகுது. ஆனால் நமக்கு வந்து 1 லிட்ரு வந்து நமக்கு 60 ரூபா 70 ரூபான்னு அவங்க விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், அவங்களால கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா குடிநீருக்கு விவசாயத்துக்கு கொடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு வந்து நமக்கு வந்து ஃபேக்ட்ரியை வந்து நம்ம 3வதா வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் வந்து எங்களுடைய வாதம். இந்த மாதிரி இன்னும் நமக்கு பல விஷயங்கள் நான் உங்களுக்காக வந்து கொண்டு வரேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.